தமிழகத்தை தாக்க வரும் புயல்களை முன்கூட்டியே எச்சரிக்கைகளை துல்லியமாக தருகிறது வெதர் ரேடார் செயலி. மேலும் புயல்களின் திசைகளை துல்லியமாக காட்டுகிறது வெதர் ரேடார் செயலி. மற்றும் எந்த மாவட்டத்தை நோக்கி புயல்கள் வருகிறது பார்க்க பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலை மணியில் இருக்கே. டிசம்பர் 10ஆம் தேதி சரியாக இன்றைக்கு காலை 8 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நேற்று முழுவதும் விடிய விடிய உங்களிடம் பேசி அறிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தோம். பாதுகாப்பாக இருங்கள் இருங்கள் என எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தோம். அதிகமான காற்றுடன் புயல் மேண்டஸ் புயல் நேற்று இரவு சரியாக கல்பாக்கம் முதல் சென்னை இடப்பட்ட பகுதிகளில் துல்லியமாக நம் கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முன்னாடி, இன்றைக்கி டிசம்பர் 10ஆம் தேதி, 12 நாட்களுக்கு முன்னாடி நவம்பர் 28ஆம் தேதி சென்னையே புயல் தாக்கும் என்பது ஒரு குறும்படமாக மேக் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். லைவ் நியூஸ்னு ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வங்கக்கடலேருந்து ஒரு கோடு வந்து சென்னைக்கிட்ட போய் அந்த கோடு வந்து அரபிக்கடலுக்கு போகிற மாதிரி சொல்லியிருப்போம். அதை வந்து நம்ம தான் நான் சொந்த உழைப்பில் அதை வந்து ட்ராக் பண்ணேன். கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முன்னாடியே யாரும் அறிவிக்காதது ஒரு துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துருந்தோம். அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி துல்லியமாகவே அது நடந்திருக்கிறது. அதே போல் வரக்கூடிய நம்மளுக்கு வந்து டிசம்பர் 15ஆம் தேதி சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்த தாழ்வு பகுதி பின்னர் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை நோக்கி குறிப்பாக இலங்கை மற்றும் குமரியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடலை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்கின்ற காரணத்தினால அதிகப்படியான மழையும் மிக அதிகமான கனம் முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் அதிகமான வெள்ளத்தையும் மழைகளும் தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். சரிங்க சார், அது அப்புறம் வரட்டும். முதல்ல இன்றைக்கி என்ன நிலவரம் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எதுவும் மழை எதிர்பார்க்கலாமா, நாளை மறுநாள் எதுவும் மழை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. பொதுவாக ஒரு புயல் வந்து கரையை கடக்குது அப்படின்னா அதனை ஒட்டிருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சியெல்லாம் ஓரளவுக்கு மழை கொடுக்கும். அதுக்கு பிறகு அதை வந்து அரபிக்கடலுக்கு நகரும் போது கிழக்கு திசை காற்றை வலுவாக ஈர்க்க தொடங்கும். அப்போ கிழக்கு திசை காற்றை அந்த புயல் ஈர்க்க தொடங்கும் போது இங்கே ஏதாவது ஒரு சுழற்சி உருவாகும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சுழற்சி உருவாகிறது, சிறிய சுழற்சி ஒன்று உருவாகிறது. அது நாளைய தினம் தமிழகத்தில் நீடிக்கும். 11ஆம் தேதி அது தமிழகம் அருகே நாளை நீடிக்கும் போது நாளைய முதல் தான் தமிழகத்தில் பரவலாக 38 மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புயல் இருக்கும்போது கூட 38 மாவட்டங்களும் மழை பெய்யாது. ஆனால் அந்த புயல் கரையை கடந்து சென்ற பிறகு அதனால் ஈர்க்கப்படக்கூடிய அந்த ஈரப்பதத்துடன் கூடிய கிழக்கு திசை காற்று நம்மளுக்கு மிக கனமழையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் தென் மாவட்ட விவசாயிகள் உரம் வைக்கணுனாலோ அல்லது எதுனும் வைக்கணுனாலோ இன்றைக்கி வைக்கலாம். இன்றைக்கி தாராளமாக மழை உங்களுக்கு நாளைக்கு பெய்ய போகிறது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா பரவலாக மழை கிடைக்கும், ஒதுக்கி 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 தான் பெய்யும். ஆனால் பெய்யக்கூடிய இடங்களும் நல்லா வலுத்து பெய்யும். நீங்கள் இன்றைக்கும் நாளை இன்றைக்கும் வைங்க, நாளைக்கு மழை உறுதியாக பெய்யும். நாளை மறுநாள் முதல் அடுத்து 5 நாட்களுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11, 12, 13, 14, 15 இந்த தேதிகளில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் தென் மாவட்டங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களிலும் கர்நாடக இளையோர் பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு நேரங்களில் ஒரு இடங்களில் கனமழையும், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை வரையிலும் இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மேண்டஸ் புயல் காரணமாக நம்மளுக்கு வந்து மழையே கிடைக்கல, இனி வரக்கூடிய நிகழ்வுனால மட்டும் மழை கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு இடங்களில் 10-15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக இருக்குது. அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது வந்து 30 சென்டிமீட்டர். நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கும் 15 சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவு வந்திருக்கிறது. இன்னும் சில இடங்களில் அங்கங்கே மழையும் பதிவாக இருக்கிறது. நம்ம வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய அளவுக்கும் மழை பதிவான அளவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, சில சமயங்களில் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவும் கிடைக்கும், சில சமயங்களில் எதிர்பார்த்ததை விட குறைவாகவும் கிடைக்கும். இதை பொறுத்தவரையில் புயலை பொறுத்தவரையில் கரையை நெருங்கும் போது அந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லக்கூடிய வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் ஆக்கிரமிப்பு சுற்றி வளைத்தது காற்று. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு இருந்தாலும் கூட அந்த புயல் வந்து முன்னேறி கொண்டே மழையை கொடுத்து கொண்டே தான் நகர்ந்தது. அதுவே இந்த ஆக்கிரமிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா இன்னும் பல்வேறு இடங்களில் கனமுதல் மிக கனமழை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஓரளவுக்கு கனமுதல் மிக கனமழை பல்வேறு இடங்களில் பெய்து விட்டது. பலத்த சூறைக்காற்று வீசியிருக்கிறது.
ஓகே, நெக்ஸ்ட் வரக்கூடிய புயல் வருது இல்லை, ஒரு அடுத்த ஒரு இலங்கைக்கிட்ட ஒரு புயல் சின்னம் உருவாக இருக்கிறது. அது தீவிரமாக உருவாகி வருகிற 17, 18, 19, 20 தேதிகளில் தெற்கு மற்றும் தென் தமிழகத்தை நோக்கி நகரும். பொதுவாக இக்காலகட்டத்தில் இந்த மாதிரியான புயல்கள் உருவாகிறது அப்படின்னா, முதல்ல ஏரிக்குளங்களை நிரப்பக்கூடியது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, தென்காசி இந்த மாவட்டங்களில் முதல்ல ஏரிக்குளங்கள் அணைகள்லாம் நிரம்ப தொடங்கும். கன முதல் மேகமலையே இந்த மாவட்டங்கள் எதிர்கொள்வார்கள். அதாவது ஒரு நிகழ்வு வந்து கரெக்டாக செட்டிங் ஆகணும்பாங்க, கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா அது என்னதான் முன்னேறி வந்தாலும் மழையை கொடுக்காது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு கரெக்டாக செட்டிங்காகி வரும் அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன். என்னென்ன கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுகிறது, இப்போதைய நிலவரப்படி 15ஆம் தேதி உருவாகிறது, 18ஆம் தேதி நம்மளை நோக்கி வருகிறது, 19, 20 தேதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் பாருங்க 18ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதி இலங்கை கிட்டே வந்துடும், அதுக்கு பிறகு 20ஆம் தேதி 21ஆம் தேதி அடுத்து ஒன்று வரும், அதுக்கு பிறகு 24, 25 தேதியில் அடுத்து ஒன்று வரும். அப்போ அந்த குறுகிய நாட்களுக்குள்ள 4 நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம். ஒரு நிகழ்வு வந்தாலே தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் மழையினால் பாதிக்கப்படும், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்லாம். இதில் அடுத்தடுத்து குறுகிய நாட்கள் அதிகமான மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வருகின்ற காலத்தால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்தே வாய்ப்புகள் தெரிகிறது. ஆனால் அதை உறுதி செய்த பிறகு அப்டேட் பண்ணலாம். சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மைய அறிக்கையும் தொடர்ந்து பின்பற்றுங்க. ஏன்னா நம்ம அதிகாரப்பூர்வ தகவல் கொடுக்கறதுக்கும் அவங்களுடைய அறிக்கையை பார்க்கறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, அவங்க தாழ்வு பகுதின்னு சொன்னால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்ல முடியும். இந்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது, எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளோ கனமழை இருக்க போகுதுன்னு சொல்ல முடியும். இப்போது நிலவரப்படி புயல் சின்னம் உருவாகிறது, புயல்னால எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு இருக்குமேனா அப்டேட் பண்ண முடியும். அதுவும் லாங் ரேஞ்ச் வெதர் ப்ரொடிக்ஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இன்றைக்கி தேதியில் தேதி என்பது 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னிலிருந்து ஏறத்தால 18ஆம் தேதிக்கு இருந்து 9 நாட்கள் விதம் இருக்கிறது. 18ஆம் தேதி தான் இலங்கை குமரி கடல் பகுதியில் வருகிறது. 19ஆம் தேதியிலேருந்தா தீவிரமான 18ஆம் தேதியை தொடங்கி விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 19ஆம் தேதியில் தீவிரமாக இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க சார், 18ஆம் தேதிக்கும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 8 நாட்கள் இருக்கிறது, அதுக்குள்ளே தமிழகத்தில் என்ன நிலை இருக்கும். அந்த 18ஆம் தேதிக்கும் இன்றைக்கு 18ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்குள்ளே 11, 12, 13, 14, 15 இந்த தேதிகளில் கன முதல் மிக கனமழையும், தென் மாவட்டங்களில் 16, 17, 18 தேதிகளில் கன முதல் மிக கனமழை வரையிலும் பதிவாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து இடியுடன் கூடிய மழை பொழிவு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நிகழ்வு வரும், அது மிக அதிகமான மழையை கொடுக்கும். இப்படி எப்போ மழை பெய்யக்கூடாதோ அந்த சீசனில் அதிகமாக கொட்டி தீர்க்கப் போகிறது. உளுந்து இந்த மாதிரியான பயிர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. விவசாயிகள் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தென் மாவட்ட விவசாயிகளும் சரி, இதர மாவட்ட விவசாயிகளும் சரி, லாபத்தை எடுப்பது கடினம். ஒரு பக்கம் மழையே பெய்யாமல் போட்டுருச்சு, மழையே இல்லை, ஆனால் இன்னுமே மழை பெய்ய போகுது அந்த பகுதியில். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயிர்கள் வந்து தாங்கும், ஆனால் அது அளவுக்கு மீறி இருக்கும்போது அந்த பயிர்கள் வந்து தாங்காது அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பயிர்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 8 நாட்கள் பெய்யக்கூடிய மழையில் பயிர்கள் தாக்கு, 4 இப்போ 8 நாட்கள் பெய்யக்கூடிய மழையில் பயிர்கள் தாக்கு பிடிக்க வாய்ப்பு குறைவு தான். இன்றைக்கிலிருந்து 8 நாட்கள் பெய்யக்கூடிய மழை கூட ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், சில இடங்கள் நல்லா கனமழையாக பெய்யும், மிக கனமழையாக கூட பதிவாகலாம். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதல்வா, 18, 19, 20 அடுத்ததாக இடைவெளி இல்லாமல் 21, 22, 23 அப்புறம் இடைவெளி இல்லாமல் 24, 25, 26 இந்த தேதிகளில் வரிசை கட்டி வரிசையாக ஒரு நிகழ்வு உருவாகிவிட்டால் அதற்கு பின்னாடி 4 நிகழ்வுகள் வரிசையாக உருவாகிறது. அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு பாதிப்புகளை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் போகாது. ஏன்னா எதுனாலும் அறிவிக்க முடியாது, நம்மளுக்கு வந்து அறிவிக்க முடிந்தும் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இதை வந்து அறிவித்தா நிறைய பேர் வந்து பீதி ஏற்படுத்துகிறாரு அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி மழை இருக்குது அப்படின்னா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். 8 நாட்கள் மழை இருக்க போகிறது. அடுத்து நான் என்ன சொல்கிறேன், இன்னிலேருந்து 8 நாட்களுக்கு மட்டும் அப்டேட் கொடுக்குறேன். நான் 18ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வுகளை இன்னும் ஒரு 3-4 நாட்கள் கழிந்த பிறகு எதுன்னு உறுதியாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது நிலவரப்படி புயல் சின்னம் ஓரளவுக்கு உறுதியாக, அந்த வங்கக்கடலில் உருவாக்கூடிய தாழ்வு பகுதி ஓரளவுக்கு உறுதியாக இருக்கிறது. இப்போது நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தமிழகத்தின் அநேக இடங்களிலும், 38 மாவட்டங்களிலும் பரவலாக கனமுதல் மிக நம்ம எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய அடுத்த 10 நாட்களுக்குமே தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை இருக்கும். சில இடங்களில் மிக கனமழை முதல் ஒரு இடங்களில் அந்த 8ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் கனமழை கிடைக்கும். லாங் ரேஞ்ச் வெதர் ப்ரெடிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து தினசரி அறிக்கையோடு இணைந்து கேட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். இவ்வளோ நம்மளும் கேட்ட உண்மைக்கு நன்றி. அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.